ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் சேனல். நீங்க நம்ம Xiaomi 12X இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்க போறோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா மூணு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க சைனாவில், எல்லாமே ஃபிளாக்ஷிப் ஃபோன். அதுல ஸ்பெசிஃபிக்கா நமக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போற மாடல் இது மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள பார்க்கலாம் இந்த ஃபோன்ல என்னென்ன அப்கிரேட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க, அதுல என்ன பிரைஸ் நமக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க நம்ம டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனுக்காக வெயிட் பண்ணலாமா இல்ல வேற போன் ஏதாச்சும் வாங்கலாமன்றதுக்கு. ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க இந்த முறையும். ஸ்பெசிஃபிக்காக இதனுடைய பெசலஸ் டிசைன், அது இல்லாமல் பேக் சைடில் கொடுத்துருக்கிற ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல், அது இல்லாமல் சர்க்குலர் ஷேப்பில் உங்களுக்கு கேமரா செட்டப் கொடுத்துருக்குது. இன்னுமே பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் எடுத்து கொடுத்துன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69.9 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1.9 யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.16 mm திக்னஸ் ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட், 176 gram தான் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 OS. ஸோ கொடுக்கும்போதே அவங்க ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்குது, ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 13 அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு MIUI 13 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு MIUI 12.5, பட் இது உங்களுக்கு அப்கிரேட் வெர்ஷனாக யூஸ் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோனில். ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2 inch நல்ல ஒரு காம்பாக்டான ஆம்லோட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லி ஆகணும், 120Hz கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் டச் சாம்பிளிங்னு போது பார்த்தீங்கன்னா 480Hz, கண்டிப்பாக கேமிங் பெர்ஃபார்மென்ஸ்க்கு வேற லெவலாக இருக்கும் இந்த ஃபோன். நெக்ஸ்ட் இதில் மெயின் ஹைலைட்டாக நமக்கு பீக் பிரைட்னஸ் 1000 nits கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபோன் ஆல்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதனால் மோர் தன் 1 billion கலர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த ஃபோனில். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கலர்ஸ் உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் HDR கான்டென்ட்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் HDR 10+ சப்போர்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நேரம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 50:1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஆட்டோ பிரைட்னஸ், அதுக்கடுத்து மெயினாக நமக்கு ப்ரொடெக்ஷன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கரியலாக கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 6 feet ஹைட்லேருந்தே நீங்கள் இந்த ஃபோன் போட்டாலும் எதுவாகாதுன்னு சொல்கிறாங்க இந்த கார்னிங் கரியலாக கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்ததுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கரியலாக கிளாஸ் 5. ஸோ அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நேராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பேக்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஸ்பிளே குவாலிட்டி ஆகிடும். ஸோ ப்ரொசர் பார்த்துக்கு உங்களுக்கு கால்காம் ஸ்னாப்ட்ராகன் 875G ப்ரொசர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே தான். இதில் உங்களுக்கு 7 mm சிப் செட், அது இல்லாமல் இதனுடைய CPU ஃப்ரீக்வன்சி 3.2 GHz, இதனுடைய GPU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் Ryzen 650 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரொசர் பார்த்துருக்கு நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸில் விளையாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த ஒரு லேகிங் இல்லாமல். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 options கொடுக்குறாங்க. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் அண்ட் 12 GB ரேம். அதனால ஸ்டோரேஜ் உங்களுக்கு 2 options, 128 GB அண்ட் 2 GB. இதில் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் கிடையாது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் மெமரி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் டிசைட் பண்ணி வைக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் LPDDR5 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு LPDDR4X உங்களுக்கு 1.5 times ஃபாஸ்ட்டாக இருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதனால UFS 3.1 கொடுத்துருக்காங்க ஐபேட் ஸ்டோரேஜ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபைல்ஸ் கேம்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எந்த ஒரு டிலே இல்லாமல். ஸோ ஓவரால் ப்ராசர் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஃபோன்லேயும். ஃபோனோட வெயிட் கம்மி பண்ணிவிட்டு எங்கள் பேட்டரி 4000 அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருங்க, அதில் எக்ஸ்ட்ரா நிறைய உங்களுக்கு 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு 39 minutes 100% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி டைப் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போர்ட். ஃபோனோட கேமரா பற்றி சொல்லி ஆகணும். ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் மெயின் கேமரா நமக்கு 50MP கொடுத்துறாங்க. இது வந்து சோனியோட IMX766 சென்சார், நல்ல ஒரு ஹைஎண்ட் சென்சார்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு OIS சப்போர்ட்டட் வருது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வர ஷேக்ஸ் எல்லாமே இதே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு கிறிஸ்டன் கிளியர் ஃபோட்டோஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் 13MP அல்ட்ராவிடங்கல் லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் 5MP மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம் அட் 24 FPS, அதே இதில் 4K வீடியோ ரெக்கார்டிங் அட் 30 or 60 FPS எடுத்துக்க முடியும் சொல்லியிருக்காங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங் நிறைய தான் சொல்லுவேன் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட் இதில் ஸ்லோ மோஷன் பார்த்துருக்கு 1080 pixel என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 or 240 or 960 FPS எடுத்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது, சோனியோட IMX766 சென்சார், அந்த கேமரா குவாலிட்டிக்கே வாங்கலாம்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30MP ஃப்ரண்ட் பஞ்ச் ஹோல் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 pixel 30 or 60 FPS எடுத்துக்க முடியும்னு சொன்னாங்க. ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 FPS எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30MP நல்ல ஒரு செல்ஃபிஸ் எல்லாமே போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னுடைய வியூ படி.
ஃபோனோட நெட்ஒர்க் கண்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல் நானோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட்டபிலிட்டி. ஸோ 5G பேண்ட்ஸ் பொறுத்திருக்கும் நிறைய பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்திருக்கும் இந்த இயர் 5G இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 5G ஃபோன் இப்போ வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டோல் பேண்ட் சப்போர்ட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க 2.4GHz அண்ட் 5GHz. அதுக்கடுத்து வைஃபை 6 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி. அதுக்கடுத்து என்எஃப்சி இதில் இருக்குது நீங்கள் பேமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ரெண்டு ட்ராபேக், 3.5 ஜாக் இதில் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சி டைப் கனெக்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸோ ஒயர்ட் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணி சாங் கேட்கணும் கேட்க முடியும். அதுக்கடுத்து எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேணுறது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் கேமிங் விளையாடுங்க, வீடியோஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஹீட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ கூலாக வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் டுவல் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ பவர்ட் பை உங்களுக்கு ஹார்மன் கார்டன். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டீரியோ எஃபெக்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சாங்ஸ் மூவிஸ் ஹெச்டிஆர் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹெட்செட்ல கேட்கும்போது சரி, அது இல்லாமல் லவுடாக கேட்கும்போது சரி. இன்னொரு ஃபீச்சர்ஸ் நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து இதில் மெயினாக நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், வைப்ரண்ட் ஃபீல். ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துனால உங்களுக்கு கேமிங் விளையாண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷூட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் விளையாண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு இமர்சிவ் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்திருக்கேன் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க சைடில் கொடுக்காம. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் வெர்ஷன் சொல்லுவேன். நார்மலாக ஷியாமி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுப்பாங்க, பட் இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோடைய கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக், பிங்க் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நமக்கு 8GB ரேம் அண்ட் 128GB 31,500 இருக்கும், 8GB அண்ட் 2GB 41,000 இருக்கும், 12GB ரேம் அண்ட் 2GB 41,500 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஷியாமி 12 அண்ட் 12 ப்ரோ ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா 8 Gen 1 ப்ராசரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷியாமி 12X நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷியாமி 12 கம்பேர் பண்ணும்போது 80% ஸ்பெக் காமன் தான் என்ன பொறுத்திருக்கோம் எக்ஸப்ட் ப்ராசர் தவிர. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஷாமி 12 அண்ட் 12 ப்ரோ இந்தியாவில் லான்ச் பண்ணான்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டயும் பதில் கிடையாது, பிகாஸ் ஆஃப் நிறைய இஷ்யூஸ், குளோபல் சிப் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் இல்லை. பட் அந்த இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு இந்த ஃபோன் லான்ச் பெரிய விஷயம்னு சொல்லுவேன் இந்தியாவில். என்ன பொறுத்த வரைக்கும் இதில் லான்ச் பார்த்தீங்கன்னா February 2nd week இல்லை 3rd week இருக்குன்னு 100% கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நம்ம லான்ச் பண்ணுற அன்னைக்கு என்னென்ன வேரியன்ட் அது இல்லாமல் என்ன ப்ரைஸ் நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு தெரிய பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.